சூப்பரான சுவையான திருக்கம்மி குழம்பு செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதோட ரெண்டு பக்கமுமே நம்ம கடல உப்பும் மஞ்சள் தூளும் போட்டால் எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். அப்போ தான் இதோட வளவளப்பெல்லாம் போயிடும். இதே நம்ம சொரசொரப்பான கல்லாக இருந்துச்சுன்னா கல்லில் போட்டு தேய்ச்சிடலாம். இப்போ வந்து நாங்கள் திருப்பூரில் இருக்கிறதுனால அந்த மாதிரி தேய்க்க முடியாது. இந்த மாதிரி போட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் நல்லா ஊற வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். நல்லா அலசியாச்சு, கட் பண்ணிடலாம். இது வந்து மொதல் பகுதி, இப்போ சத பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கிட்டு வரலாம். எப்படி இருக்குது? இதுதான் திருக்கையோட குடல். இதெல்லாம் எடுத்துட்டு தான் கட் பண்ணணும். எனக்கு இந்த மண்டப்பகுதி எடுக்கலை, மண்டப்பகுதி எனக்கு வேண்டியதில்லை, அதனால இதோட சத பகுதியை மட்டும் கட் பண்ணுறேன். அதோட மண்டப்பகுதி எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். பீஸ் போட்டாச்சு. இப்போ நல்லா சுத்தமாக அலசிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கல் உப்பு இது போட்டு அலசினோம்னா இதோட கவிச்செல்லாம் இருக்காது. நம்ம எல்லா மீனுக்குமே இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசினோம்னா இதோட கவிச்செல்லாம் மாறிடும். இந்த மாதிரி 4 டைம் வந்து நல்லா அலசிடுங்க. திருப்பி நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இந்த சட்டியில் வந்து நம்ம மண் சட்டி பழகிட்டோம்னா அதிலே எண்ணெய் ஊறும். இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர்றதுக்காக 1 ஸ்பூன் உப்பு. திருக்கமண் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தை பார்த்தவங்கெல்லாம் வந்து இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பால் நல்லா ஊறும். இதோட கருவாட்டை வந்து மறந்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. உடம்பு ஒளி எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா கேட்கும். திருக்க கருவாடு இது வந்து இன்னொரு வீடியோவில் வந்து மறந்து குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் போடுறோம். நல்லா வதங்கி வரணும். தக்காளியை வந்து நம்ம நல்லா புளிஞ்சு விட்டுக்கிட்டாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். இந்த மாதிரி 3 தக்காளி எடுத்துருக்குறோம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நம்ம புளியை கரைச்சிடலாம். புளி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். தக்காளி சைஸ் எடுத்துருக்குறோம். புளி, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இன்னைக்கு கூட வந்து இப்போ குழம்பு தூளை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் குழம்பு தூள் தான் எடுத்துருக்குறேன். நான் வந்து இந்த ஆப்பையில் 1 ஆப்பை போடுறேன் குழம்பு தூள். இதை கொஞ்சமாக 1 பக்கமாக லைட்டாக நம்ம வளர்த்துனா போதும்.
நீங்கள் வந்து தனியாக கூட வதக்கிட்டு கூட போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பக்கமாக வச்சோம்னாக்கா அது பாட்டில் வதங்கி வரும், அடி பிடிக்காது மண் சட்டியில். இப்போ இருக்க நல்லா வந்து சவந்து வருது உங்களுக்கு. இப்போ வந்து தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வந்து அடி பிடிக்கிறது மாதிரி புகை தான் வரும், ஆனால் அடி பிடிக்காது. இது மண் சட்டியில் எப்பொழுதுமே நம்ம குழம்பு வைக்கிறப்போ வந்து கேஸில் வைக்கிறப்போ புகை வரும், அதே நம்ம விறகுல வச்சோம்னா இந்த மாதிரி புகையெல்லாம் எதுவுமே வராது. மண் சட்டியில் தண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். இதில் ஊற்றிக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஆப்பையில் இந்த மாதிரி வந்து நம்ம கடைஞ்சி விட்டோம்னா அதோடய மசாலாவெல்லாம் எல்லா பக்கமும் நல்லா புளி தண்ணியில் சேரும். நம்ம புது புளியிலலாம் பார்த்திங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்காது, ஆனால் கலர் தான் நல்லா பளிச்சுன்னு தெரியும். இதே நம்ம பழைய புளி கருப்பாக இருந்தோன்னா அதோடய டேஸ்ட்டு நல்லா புளிப்பும் நல்லாவும் இருக்கும் குழம்புல வைக்கிறதுக்கு. கெட்டியாக வைக்க போகிறேன், அதனால தண்ணியே அளவாக தான் ஊற்றிருக்கிறேன். இந்தளவுக்கு கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வச்சு குழம்பு. உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சுண்டி வரும். அதனால நம்ம மூடி வைக்க வேண்டியதில் இப்படியே வச்சா போதும். காலையெல்லாம் நல்லா வெந்து நல்லா வந்துடுச்சு. நம்ம மசாலாவும் நல்லா வறுத்தாச்சு. அதனால ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டியதில்லை. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். இதில் நான் இன்றைக்கி வந்து 2 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தேன். அதோட எலும்பு குடல்லாம் போக மீதி இந்த அளவுக்கு தான் மீன் எனக்கு இருந்துச்சு. 1 கிலோ மீன் தான் இருந்துச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மீன் வந்து மற்ற மீன் மாதிரி வந்து இது ரொம்ப கரையாது. நம்ம இந்த மாதிரி கரைஞ்சி போடலாம். இதுக்கு நம்ம தேங்காய் பாலை ஊற்றிடலாம். சின்ன கப்பால் நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம மூட வேண்டியதில்லை, அப்படியே கொதிச்சா போதும். அதில் வந்து நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது போடணும். காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இதுக்கு பாருங்கள் இதில் வந்து எந்தளவுக்கு தண்ணி இருந்துச்சு, இப்போ எந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஆனால் அப்படி இருந்தால் ஒரு மீன் கூட உடையவே இல்லை. பாருங்கள் குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த திருக்க மீன் குழம்பு வந்து தமிழ் வீடியோ மோனிகா மது கோமதி இவங்கெல்லாம் வந்து திருக்க மீன் குழம்பு செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்காகவே இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக திருக்க குழம்பு செஞ்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூடான ஆவி பறக்கும் திருக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க.